அபிராமி அந்தாதியுடைய 19வது பாடல், பேரின்ப நிலையை அடைவதற்கு பாட வேண்டிய பாடல். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும், களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே, தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ, ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவி உரைபவளே. மனதில் உள்ள சஞ்சலங்கள், கோபங்கள், பதட்டங்கள், மனதில் இருக்கக்கூடிய மனசஞ்சலங்கள், மனக்கோளாறுகளை நீக்கக்கூடிய அற்புதமான பாடல் இது. பாடினீங்கன்னா மனசஞ்சலம் நீங்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த அபிராமி அந்தாதி பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும், 100% உங்களுக்கு நன்மை தரும். ஏன்னா இது வந்து ரொம்ப சக்தி கொண்ட பாடல், இது சாதாரண பாடல் இல்லை. நிறைமொழி ஆணையிற்கிழந்த மலை மறைமொழி தானே மந்திரம் என்க அப்படின்னு தொல்காப்பியத்தை சொல்கிறாங்க. அதாவது கண்டவர்கள் பாடியதில் கண்டவர்கள் பாடியது, யாரோ பாடினதில்ல, இறைவனை நேராக கண்டவர்கள். அபிராமி அந்தாதி அபிராமி பற்று பாடும்போது நேரடியாக அன்னையை கண்டு அன்னை வடிவில் பார்த்து பாடிய பாடல்கள். அதனால் இந்த பாடல்கள் சக்தி கொண்டது. இதை முழு மனதோட 48 நாள் பாடினீங்கன்னா அது எதுக்காக வேண்டி பாடுறீங்களோ அந்த அதுக்கான பலன் 100% கிடைக்கும். அதே போல் இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக 100 பயன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடையும் பாடணும். அதாவது இந்த பாடினீங்களே அந்த பாடலையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வரப்போகிற 100 பயன் சொல்கிற பாடலையும் நம்ம பாடினாதான் அந்த பாடலை பாடியதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த 100 பயன் பாடலையும் பாடணும், அதை பார்ப்போம். 100 பயன். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை ஐங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலே முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இப்போ இந்த பாடல் வந்து 100 பயன் பாடல் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 100 பயன் பாடலையும் நீங்கள் பாடினாதான் அந்த பாடலுக்கான உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து பாடினா கண்டிப்பாக 100% பலன் கிடைக்கும். இந்த அபிராமி அந்தாதி சம்பந்தமாகவோ, அம்பாள் வழிபாடு சம்பந்தமாகவோ, ஸ்ரீவித்யா உபாசனை சம்பந்தமாகவோ, அல்லது வாராகி உபாசனை, வாராகியோட மூல மந்திரம் உபாதேசம் பெறணும், அம்பாளோட வழிபாடு தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணுவதை தவிர்த்துருங்க, வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அதான் எல்லார்ட்டையும் நம்ம பேசுவதற்கு வழிவகையாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும். எப்போதும் உங்களுக்கு நிறைவான செல்வம், மன தைரியம், எப்போது வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய வீரிய ஐஸ்வர்ய தன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பெற்ற பயன் மற்றவங்களும் பயன்பெறுவதற்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு தான் இது போல் நீங்கள் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாறு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜசோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ, இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சுப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.